அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட குரு ராம்ஜி ஐயர் எடுத்த காரியம் அத்தனையிலும் வெற்றி பெற குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தலைத்தோங்க செல்வச் செழிப்பு கொட்டி பெருக உடல் ஆரோக்கியம் மேம்பட என்று அனைத்து விஷயங்களுக்குமான மந்திரங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பூஜைகள் வணங்க வேண்டிய எந்திரங்கள் இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இப்போ பார்த்துட்டேன்னா இந்த பெருமாளுக்கு முன்னாடி கருடாழ்வார் இந்த கருடாழ்வார் தான் அவருடைய இரண்டு கரங்களிலும் சுவாமி உட்காந்துட்டு அவர் திருப்பாதங்களை அந்த கரங்களில் வச்சுட்டு அப்படி கருடாழ்வார் சுமந்து போகிறார் நம்ம ஆஞ்சநேயருக்கு ஈக்குவலான ஒரு ஆழ்வார் யாருன்னா அது கருடாழ்வார் தான் இந்த கருடாழ்வாருடைய இந்த சக்தி விஷ ஜுவாலைகள் விஷங்கள் அத்தனையிலும் இருந்தும் விடுபட வைக்கக்கூடிய சக்தி இந்த கருடாழ்வாருக்கு தான் உண்டு இந்த கருடால்வார் பார்த்துட்டேன்னா எட்டு நாகங்களையே ஆபரணங்களாக அணிந்திருக்கக்கூடியவர் நம்ம பைரவர் மாதிரி எட்டு நாகங்களையே ஆபரணங்களாக அணிந்திருக்கக்கூடியவர் பெருமாளின் திருவுள்ளத்திற்கும் ஆணைக்கும் கட்டுப்பட்டவர் இந்த கருடால்வார் இரண்டு சிறகுகள் மந்திரமலை போல இரண்டு சிறகுகளை கொண்டவர் பார்க்கடலுள்ள அமுதாசாரத்தை எடுப்பதில் உள்ள அந்த மந்திரமலையை போன்ற ஒரு அற்புதமான ஒரு திருமேணியை உடையவர் இந்த கிருடால்வார் இந்த கருடால்வாரை தரிசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டேன்னா நமக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி அவமானங்களிலிருந்து விடுதலை விஷ ஜுவாலைகள் திருஷ்டி தோஷங்களிலிருந்து விடுதலை அதாவது பார்த்துட்டேன்னா சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் ஆஃபீஸில் அவரை வந்து போட்டு கொடுத்துட்டே இருப்பா அது என்னென்னா அந்த விஷ கொடிய எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருமையுடன் எனது திருமறை தொழும் உத்தமர்தம் உறவு அந்த உள்ளொன்பு வை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதார் உறவு கலவாமை வேண்டும்னா அதாவது அந்த கெட்டவா நம்ம கூட வராமல் இருக்கணும் விஷங்கள் எதுவும் நம்மை அண்டாமல் இருக்கணும் இந்த கருடால்வாருடைய ஆசீர்வாதத்தால் விஷ வீட்டுக்குள்ள பாம்பு போன்ற விஷயங்கள் அல்லது வந்து பார்த்துட்டேன்னா இப்போது உணவே விஷமாகக்கூடிய தன்மை சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஃபுட் பாய்சன் ஆகும் எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க அலர்ஜிட்டிக் எப்போ பார்த்தாலும் அலர்ஜிட்டிக் ஆகிட்டே இருக்கும் அது எல்லாம் காரணம் என்னென்னா இந்த விஷங்கள் விஷங்கள்ங்கிறது பாம்பு கடிச்சா தான் விஷம்னு கிடையாது விஷம்னு நான் எதை சொல்கிறேன்னா இன்னும் உணவே இரண்டில் கேது இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி நடக்கும் இன்னும் உணவே விஷமாக மாறும் அது போன்றவாறுலாம் இந்த கருடால் வார தூதியை டெய்லி சொல்லிட்டு வரும் என்ன ஏற்படும்னா ஃபுட் இருந்தெல்லாம் விடுது சில பேருக்கு அப்பண்டிஸ் வரும் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் என்னென்ன தெரில டாக்டர் என்னென்னே தெரில குருஜி எனக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது என்ன தினசரி என்னாலும் நிம்மதியாக உறங்க முடியல என்ற காரணம் என்னன்னா இந்த கொடிய விஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ திருஷ்டி தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அழகாக வரைஞ்சிருப்பாங்க ஓவியம் கீழே விழுந்து உழஞ்சிரும் ஒரு படைப்பு ஒரு பிரசன்டேஷன் அழகா ரெடி பண்ணியிருப்பாங்க பிரசென்ட் பண்ற நேரத்தில் வாய் கொளரும் திக்கும் பண்ண முடியாது காரணம் என்னன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அந்த திருஷ்டி தோஷம் இதெல்லாம் சரியாகணும்னா ஒரு மந்திரம் சொல்றேன் கேளுங்க நம சிந்து நந்தாய்தினேதாத மந்திராய கிருத்மதே பொறுமையா சொல்றேன் நம பண்ணக நந்தாய வைகுண்டவச வர்தினதி சிந்து சு மந்த்ராய கிருத்மதே திரும்ப சொல்கிறேன் நம்ம பன்னகனந்தாய வைகுண்டவஜவர்தினே திருதிசிந்துசூத்பாத மந்த்ராய கிருத்மதே இதை சொல்லும் பொழுது நமக்கு அந்த கருடால்வாருடைய அனுகிரகம் என்பது கிடைக்கிறது இன்றைய தாந்திரிக பூஜைன்னு பார்த்துட்டேன்னா இன்றைக்கி சத்துருஜயம் திரும்பவும் சொல்கிறேன் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தொழில் முன்னேற்றம் அடையவே இல்லை என்ன பண்ணாலும் சரி எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவா இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க மொரட்டாண்டின்னு ஒரு இடம் அங்க இருக்கிற எழுபத்தெட்டு அடி உயரமான பிரத்யங்கராதேவி தேவி கோயில் பாதாள பிரத்யங்கரா தேவி கோயில்னு பேர் அந்த கோயிலில் போயிட்டு குருதி பலி பூஜன் ஒண்ணு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் அம்பாளுக்கு வந்து பைரவ பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் குருதிபலி பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை நட்டு வச்சு அது முன்னாடி குங்குமத்தை கரைச்சி குருதி மாலை அதாவது ரத்தத்தை போல குருதிபலி பூஜாங்கிறது பண்ணுவாள் அது பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு பெரிய அருவா வச்சு அந்த வெட்டிடுவா இப்போ எதிரிகளால் ஏற்படக்கூடிய சத்துரு சங்கடங்கள் என்பது நிவர்த்தி ஆகும் அந்த பூஜைகளில் நம்ம கலந்துக்கிறது தாந்திரிக பூஜை அதுக்கு அந்த அம்பாளுக்கு நம்ம ஆவடியில் சென்னையில் இருக்க ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயிலில் கூட நம்ம மிளகா வந்து வாங்கி தர்றது இன்னும் உசிதம் இன்னும் உசிதம் சோழிங்கநல்லூரில் பிரத்யங்கரா ஆலயம் இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது எங்கெல்லாம் பிரத்யங்கரா ஆலயம் இருக்கோ அமாவாசை அப்போது அந்த மிளகா ஹோமம்னு ஒன்று பண்ணுவா அந்த ஹோமத்தில் வந்து மிளகாயை வந்து ஆகுதியாக போடுவா அதுக்கு உடைய நம்ம எதிரிகளை மனசில் நினைச்சிண்டு நம்ம என்ன செய்யணும்னா அந்த மிளகா வாங்கி தர்றது தாந்திரிக பூஜை அந்த நினைத்த காரியம் என்பது சித்தியாகும் அடுத்தது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய யந்திரம் என்ன என்ன யந்திரம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த யந்திரத்து பேர் போட்டிகள் எல்லாம் வெற்றி போடைய ஜெய யந்திரம்னு பேர் ஜெய யந்திரம் அதாவது வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய

நம்ம உச்சாரணம் பண்ணி இந்த யந்திரத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு முகமாக உட்காந்து குங்குமத்தால் லலிதா சகசிரநாமம் சொல்லி இந்த யந்திரத்தை வந்து பூஜை பண்ணணும் அப்படி பூஜிக்கிற யந்திரத்தை வந்து நம்ம வைச்சென்றிருந்தாலே போதும் இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு மருந்து இந்த யந்திரம் ஜெய யந்திரம் என்று பெயர் இதை நம்ம நீங்களா வாங்கியும் இதை பண்ணலாம் அல்லது மாயா யோகபீடத்தில் நம்ம உருவேத்தி உச்சாடனம் பண்ணி வச்சுருக்கோம் இதை வாங்கி நேரடியாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற மூணு விஷயம் நம்ம பார்த்தோம் ஒன்னு கிரடால்வாருடைய மந்திரம் தீய நண்பர்கள் தீய சகவாசங்கள் அல்லது திருஷ்டி தோஷங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்காக சில பேர் பார்த்துட்டேன்னா எப்போ பார்த்தாலும் சாயந்தரம்னா குடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு விடுவா கெட்ட நண்பர்கள் தீய தோஷங்கள் இந்த விஷங்கள் இவர்கள் விஷம் என்று கருதுங்கள் இவர்களெல்லாம் பக்கம் அண்டாம இருக்கணும் அதுக்கு போன்ற கருடால்வாருடைய அனுகிரகம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த சத்ரு ஜெயத்துக்காக சொல்லப்பட்ட பிரத்யங்கர அஷம்பட்ட ஜுவாலேஜிக்வே கராளதமிஷ்டே பிரத்யங்கரே சமஹரிம் ஹும் சொல்றாங்க பிரத்யங்கரா அந்த கேட்பவருக்கு கேட்டவற்றை தருபவள் அந்த பிரத்யங்கரா அவளுக்கு அந்த தேய்பிரை அஷ்டமி எப்போ போகணும் தேய்பிரை அஷ்டமி எப்போ போன்ற தாந்திரிக பூஜை இதை பற்றி யார்ட்டு சொல்லக்கூடாது சொல்லாமல் போகணும் மூன்றாவது விஷயம் என்னன்னா இந்த யந்திரம் சர்வ ஜெய யந்திரம் இந்த யந்திரத்தை இன்னைக்கே பாருங்க இன்னைக்கே ஃபோன் பண்ணி இந்த ஜெய யந்திரத்தை வாங்கிக்கோங்க எடுத்த காரியத்தில் அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வெற்றிகளெல்லாம் வந்து குவியட்டும் நன்றி